சின்ன பிள்ள, இவனை விட்டுட்டு போறேன். இவனை வளர்த்து பெரியவனாக்க வேண்டியது உன் பொறுப்புமா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. துரையே, ஏன் வயசுல பிறந்த பிள்ளைய விட ஆயிரம் மடங்கு மேலா வளர்த்து பெரிய ஆளாக்குறத. அம்மா, நீ ரொம்ப அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கம்மா. வயசு 14 ஆக போகுது. வர வர அவருக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுக்கறேன். எனக்கு என்ன அவன் போக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல. சும்மா இருங்க. என் துரை எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைதான். அத்தை இருந்திருந்தா உங்களுக்கும் கூட. எங்களுக்கும் கூட. இப்படித்தான். எப்படித்தான்? இப்படித்தான். அம்மா அம்மா, அப்பா பாரா. யானி, அண்ணனுக்கு கொஞ்சம் வைக்க கூடாது? உனக்கு தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டு அங்க பாரு. எதையுமே தெரியாம செஞ்சா இப்படித்தான். ஏங்க, என்ன கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஓஹோ, அது சரி, அது சரி. என்னங்கடா, ஊரை சுத்தாம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும் தெரியுமா? போங்க. லட்சுமி, களத்துல போராடி நடக்குது, நாங்க போயிட்டு வந்துடுறேன். யாராவது வந்து அங்க வந்து பாக்க சொல்லு. பசங்களுக்கு முன்னால என்ன
இரு இரு உன்ன போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன சாமி, பம்பாயில பார்த்த ஜோசியர் எல்லா கிரகமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. அவன் கிடக்குறான் மடையன் மடையன், சந்திரன்ல போய் அடிக்கடி அமெரிக்கன்ஸ் காலை வச்சுட்டு வந்துட்டாளோ இல்லையோ, அதனால அது நீச்சா எடுத்து. அதனாலதான் நான் யாருக்கு பலாபலம் சொன்னாலும் சந்திரனை நீக்கிட்டு சொல்றது. இப்ப நம்ம குதிரைக்கு அதே மாதிரிதான் சொல்லிட்டு. சாமி, நீங்க மனசு வச்சா எதைத்தான் செய்ய மாட்டீங்க. சூரியனே உதிக்காம பொழுத விடிய வச்சிருவீங்களே. இது என்ன ராஜ பரம்பரை? இதெல்லாம் ராஜ பரம்பரை. பாலியத்துல குதிரை ஏத்தம் யானை ஏத்தம் எது எது கிடைக்கிறதோ அதுவெல்லாம் ஏறி பழகிக்கணும் பெரியவா சொல்லுவான். பாருங்க நம்ம இளையராஜா அவனை விட பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. ஜமீனத்தான் அப்பவே அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. இப்ப எங்களை போய் ராஜ பரம்பரை அது இதுன்னு சொல்லி ஏசாமி என்ன கிண்டலா பண்றீங்க? இளையராஜா நான் கிண்டல் பண்ணுவேனா? அரசாங்கத்துக்கு என்ன பாலிசி இருக்கு? முன்ன ஜமீன் ஒழிப்புன்னு சொன்னா, இப்ப பிச்சைக்கார ஒழிப்புன்ற, நாளைக்கு மனுஷால் ஒழிப்புன்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குதான் ராஜா புறக்கிறப்பிய பகவான் தலையில எழுதியிருக்கு. நீங்க எல்லாம் ராஜா, மத்தவெல்லாம் பிச்சைக்காரன் எழுதியிருக்கா. இது அரசாங்க சட்டம் போட்டு நிறுத்த முடியுமோ? சாமி சாமி, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவன் குழந்தை, அவனுக்கு புரியாது. நீங்க போய் குதிரைக்கு ஜாதகம் கணிங்க சாமி. ஜாதகம் எழுதிடல, எங்க அத்தையும் பேர் ஊர்ல இருந்து வரணும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தட்சிணை இருந்தா பெட்டரா இருக்கும். ஏ மாச்சி, ஓய் சாஸ்திரி, அத்தையும் பேரை கூட்டிட்டு போய் குதிரைக்கு ஜாதகம் எழுதணுமா? சீக்கிரம் வாங்க, காய்கறிலாம் எடுத்துட்டு. சாமி நீங்களே கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி மேல குதிரை வேலையா? அம்பிகே காமாட்சி லட்சியம்மா, நீங்க ஏறலாம், நான் போய் ஜாதகம் கடிச்சுட்டு வரேன். என்ன யார் இதை எழுதிய? இன்னைக்கு பாரு எங்களை பத்தி தானா? தம்பி போச்சுக்காதீங்க, அதை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில் யார் எழுதியது என்று சொல்ல மாட்டீர்கள்? நான் தான் சார் எழுதுனேன். தினமும் நேரம் கழிச்சு வர மோகன் இதை பார்த்தாவது திருந்தட்டு மேலே தான் சார் எழுதுனேன். இது தவறான முறை. ஒருவரை திருத்தும் போது கூட அவர் மனம் புண்படும்படி எதையும் செய்யக்கூடாது. இதை அழித்து விடு. என்று 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 நீங்க எல்லாம் இந்த பெஞ்ச காலி பண்ணிட்டு அந்த பக்கமா போய் உட்காருங்க. இன்னைக்கு தம்பிக்கு ஸ்பெஷலா வசதி பண்ணி கொடுக்கணும், இல்லனா படிப்பு வராது. ஏன் சார் மோகன் உட்கார்ந்து படிக்க போறானா இல்ல படுத்து தூங்க போறானா? படுத்து உருள போறான், அது தம்பியோட இஷ்டம். ரயில்ல பெரிய மனுஷங்களுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரிசர்வேஷன் பண்ணல. அந்த மாதிரி பள்ளிக்கூடத்திலயும் ஒரு கிளாஸ் பண்ண சொல்ல. தம்பி பாடத்தை ஆரம்பிக்கலாங்களா? ஏன் சார் தினமும் பாடம் நடத்துறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல? ஆமா சார், தமாசா இன்னைக்கு ஊர் விவகாரத்தை பத்தி பேசுங்களேன். தம்பி ரொம்ப கலப்பா இருக்கு. அமைதி அமைதி அமைதி. இன்றைய பாடம் தமிழ் பெரும் கவிஞர்கள் என்பது பற்றி. இளமை குன்றா நம் அருந்தமிழ் மொழிக்கு எழிலூட்டிய பெரும் கவிஞர்கள் பலர் உண்டு. அவர்களில் கவிதை சுவை இனிக்க பாடியவர் கம்பன், காவிய நயமிக பாடியவர் யார் சுந்தரம்? நீ சொல்லு. இளங்கோ. பாலியல் உயர்வுக்கு பாடியவர் புகழேந்தி. அறிவியல் நிரம்ப பாடியவர் திருவள்ளுவர். அனைத்தும் இணைத்து பாடியது யார்? யாரே
நம்ம சினிமா கவிஞர் தான். ராமா! சுந்தரம், நீ சொல்லு. ராமலிங்காடிகள். இல்ல, கோபி. சேக்கிடா. குமார். பட்டினத்தா. மோகன். சார், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த நான் எப்பவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. ஆமா சார், எமனுக்கு என்ன வாங்கினு கேளுங்க. தம்பி இரும கடான பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவார். ஓஹோ, அப்படியா? எங்க நீ சொல்லு பாக்கலாம். அவர்தான் சார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கம் முழங்கிய புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன். யாரு அந்த புதுச்சேரி வாத்தியாரா? தமிழை படித்தவனை உன் தாய் தடுத்தாலும் விடாதே என்று சூழலித்த பாவேந்தரா படிக்கிறாய்? கையா, அவர் வாழும் போது வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப செத்ததும் தூக்குறீங்களோ? அவர் என்ன அம்பாள் அருள் பெற்ற கம்பனா இல்ல காளிதாசனா? சாதாரண ஜனங்களை பத்தி பாடிய சாதாரண கவிஞன் தானடா. ஏய் மோகன், மரியாதையா பேசு. என்னடா பா வேந்தர், தமிழ் வாழணும் தமிழ வாழணும்னு பாடினதுக்கு என்னடா பரிசு கொடுத்தீங்க? பட்டினி போட்டு நான் கொன்னீங்க. வாபஸா? வாபஸ் ஒரு பட்சம் வாங்க முடியாது, போங்கடா. இது எங்க ஸ்கூலு? நான் நினைச்சா இந்த ஸ்கூலை இப்பவே மூடுவேன். மூடுவியா? நாங்க விளையாடிட்டு இருந்த பந்து தந்துறீங்களா? நீதான் பந்து விளையாடணும். என்ன பையனுக்கு என்ன திமிர்னு எல்லாம் பையலுக்கு ராஜ்யம் என்ன போயிடுச்சோ? மரியாதையா இந்த பந்து தந்தது. நாங்க விளையாட பந்து இல்ல. விளையாட பந்து இல்லன்னா போடி பிடிச்சு விளையாட.
எதுக்கும் போக மாட்டானே. அப்ப நான் நம்பக்காரியா? நான் வாழாரியா? நான் ஊர் சண்டை வலிக்கிறவன் எனக்கு ஒண்ணும் புரியலையே, அர்த்தமா இல்லையே. அம்மா அம்மா இவங்க நல்ல பையனல்ல, என்ன பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லியே. அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து பாவம் அந்த சேர் ஜனங்க தண்ணி எடுத்துன்னு வரப்ப அவங்களோட சண்டை போட்டு அவங்க பானையெல்லாம் உடைச்சி விரட்டிட்டாங்கம்மா. இதோ பாரடி அம்மா, நாங்க அவாளை ஜலம் எடுக்க கூடாதுன்னு தடுத்தது என்னமோ உண்மைதான். அதுக்கோசரம் அவாளைய பானையை போட்டு உடைச்சிண்டு இல்லாத ரசாபாசம் எல்லாம் பண்ணிட்டு பழைய எங்க மேல போட்டுட்டா. அதுக்காக உன் குழந்தை என்ன பாடுபடுத்திட்டான் தெரியுமா? என்ன பண்ண என்ன பண்ணியானா? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கோவிலாசிரியர்களோட சிலையை தூக்கிட்டு போனா மாதிரி எங்க படைகளை எடுக்காதான் வர மத்தது எல்லாம் பண்ணிட்டான். யாரும் தெரியுமாடா உனக்கு? இவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு பரோபகாரம் பண்றவங்க. இல்ல என்னடா இல்ல, அப்போ இவங்க எல்லாம் வம்புக்காரவங்க சொல்றியா? வாடா உள்ள வாடா. என்னடா கத்துற? பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணும் போது வேடிக்கை பார்க்காம விஷமமா பண்றேன். முதுகு தோலை உரிச்சிடுறேன் பாரு. ஆனா எங்க ஆத்து பக்கம் மட்டும் வந்து பந்து விளையாட வேண்டாம் கண்ணு.
அப்போ நான் வரட்டுமா லட்சுமி? என்ன கமலா, எப்படி இருக்க? எங்க உன் புருஷன்? வெளியூர் போயிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன உன்ன கோயில் பக்கமே ஆளா காணோம். அம்பாளுக்கு காப்பு கட்டி இருக்கு. சாமி காரியம் பாரு, உங்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். வீட்டுக்கார் வரட்டுங்க பூசாரி. அவன் எதுக்கு? நீ தான் இருக்கியே. அடட, மறந்துட்டனே. இந்த தஞ்சாவூர் கிளம்போ, அம்பாளுக்கு சாத்தினது உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னுட்டு நானே கொண்டாடுங்க. இதுக்கெல்லாம் வேற இடம் பாரு. நாங்க குடிசையில இருந்தாலும் எங்க உடம்புலயும் நல்ல ரத்தம் தான் ஓடுது. பூசாரி, என்ன நல்லா ஏன் அந்த அம்மா கிட்ட ரொம்ப பண்ற? யாரா நீ? பொடிப்பைய? பொடிப்பையலா? ஆமா ஆமா, உமாரி தடி பசங்களா தப்பு பண்ணும் போது எம்மாரி பொடிப்பைய தான் கேக்கணும். நீ ஒரு மனுஷனா? தாயே பராசக்தி அம்மா, உன் பேரை சொல்லி நான் வசூலுக்கு வந்தா இந்த பொடிப்பையிலாம் இப்படி வீணா பழி சுமத்துறானுங்களே. பூசாரி, பண்றது காளி தரும், கும்புறது காளி அம்மனா? உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஏய், நானும் கவனிச்சுக்கிறேன்டா. எல்லாரும் ஒரே மந்திர சத்தமா இது உள்ள கேக்குது. அண்ணா, அண்ணா, ஈஸ்வரனை தரிசிக்கிறப்ப நீ ஏண்டா வந்து தரிசனம் கொடுத்தாய்? ஏண்ணா, வந்திருக்கிற பேஷண்டை செக் பண்ணிட்டு இருக்கிறச்சே இப்படிதான் சட்டம் போடுறதா? இது நோக்கே நன்னா இருக்கா? பக்தி இந்த மனுஷுக்குள்ள இருந்தா போதாதா? இப்படி கட்டணுமா? அப்பதான் உன் ஆண்டவனு காலில் கேக்குமா? அவர் என்ன அவ்வளவு செவிடா? நீ இப்படி செஞ்சுட்டு இருக்கிறதாலதான் ஊருக்குள்ள உன்னை எல்லாரும் போலி பக்தன்னு சொல்றா. ஆமாண்டா, என்ன எல்லாரும் போலி பக்தன் தான் சொல்றா? உன் மூஞ்சி உன்னை ஊருக்குள்ள பெரிய சர்ஜன் சொல்றாளோ? ஏண்டாடே, உண்மையே சொல்லு. நீ டாக்டரா? நீ டாக்டராடா? படிச்சவனா? ஏதோ கை மருந்து கொடுக்கிற பயல் ஊசி போட நல்லா கத்துட்டு இருக்க. கருமம், இந்த மனுஷாலும் உன் கையால மருந்து வாங்கி சாப்பிடுறாள. உன் கையால ஊதி வாங்குறச்ச என் கையால மருந்து வாங்கலாம். விடிஞ்சுதோ இல்லையோ சண்டை போட ஆரம்பிச்சுட்டே சதா ஊரை சுத்துறது, இல்லைன்னா பூஜை பண்றது. இப்படியே ஊரை சுத்திட்டு இருந்தா சம்சாரம் எப்படி நடக்கும்? இல்ல எப்படி நடக்கும்? பால் சாப்பிடு. என்ன வேணாம், சாப்பிடுப்பா. போதுண்ணே, இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு. தண்ணி இல்லாம காயிற பயிரை விட தாயன்பு இல்லாம வளர்ற குழந்தை படும் துன்பம் எவ்வளவு கொடியதுன்னு ஒரு தாய்க்கு தானே தெரியும். இதோ அறியாத பையன். என்ன லட்சுமி புரியாம பேசுற? இப்ப அந்த பய பண்ற வேலை ஜமீன்தார் காது வரைக்கும் போயிடுச்சு. வடியில உன சாஸ்திரிகளை மடக்கி வம்பு பண்ணிருக்கான். சாஸ்திரிகளையா? அது மட்டுமா? இந்த அவன் அவன் தான் நம்ம நாட்டாம நாராயண இல்ல, அவன் மண்டை வர உடைச்சிருக்கான். அந்த நாட்டாம ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். வேலைக்கு ஓனா சாட்சி. இந்த மாதிரி நீ பறிஞ்சு பறிஞ்சு பேசுறதுனாலதான் அவன் ஊர் வம்ப எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வர்றான். இங்க பாருங்க, நம்ம துறை அனாவசியமா யாருகிட்டையும் வம்புக்கு போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு ஊர்ல யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், சிட்டுக்குருவி மேல ராமபாணம் தொடுத்தது மாதிரி அவனை கரிச்சு கொட்டுறீங்க. நான் மட்டும் அவன் கெட்டு போறதுக்காக சொல்றேன். லட்சுமி, பயிருக்கு உரம் வேணும். அதுவே அதிகமா போனா பயிரே கருகி போயிடுதுல்ல? அதே மாதிரிதான் பிள்ளைங்க மேல நாம காட்டுற அன்புக்கும் ஆசைக்கும் ஒரு அளவு வேணும். சின்ன வயசுல செல்லமா வளர்ந்த எத்தனை பேர் இன்னைக்கு சந்தியில நிக்கிறாங்க தெரியுமா? நம்ம தூரம் அப்படி ஒண்ணும் போக மாட்டான். அவன் பெரிய வீரனா, அறிஞனா,
ஊரும் உலகமும் மெச்ச வாழ்வான். அதுக்கு நாம் பொறுப்பு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சத்தியம் பண்ணா சரியா போயிடுமா?
எங்களால சத்தியம் பண்ண முடியாதா? அம்மாமா வேண்டாமா, சத்தியம் பண்ணாதீங்கம்மா. ஏண்டி? சின்னையா ராத்திரி நடுசாமத்துல வெளியில போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதாமா வந்து பாத்து. என்ன இப்ப என்ன சொல்றீங்க? சரி சரி, அவனை நான் கண்டிக்கிறேன். பூசாரி, இது ஐயாவுக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா. துரை, டேய் துரை, இவ்வளவு தூங்கிட்டு வர ஏதாவது நைட் டியூட்டியா? சும்மா அவனை என்ன சும்மா இருக்க சொல்றேன்? சொல்ல என்ன நடந்தது சொல்ல. என்னடா முழிக்கிறேன், இந்த பூனையும் பால் குடிக்க வாங்குற மாதிரி என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லண்ணே. ஒண்ணும் இல்லைன்னா அந்த பூசாரியை பார்த்து ஏன் பயந்து ஓடி வந்துட்டேன்? அதுவா? அது வந்து அது நம்ம கமலம்மா இல்ல, கமலம்மா அவங்க கோயிலுக்கு வரிப்பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு திட்டுனா ரொம்ப பண்ணா. அதுக்காக அதுக்காக நீ போய் அவன் தோட்டத்தை அடிச்சுட்டு வந்துட்டியா? வாடா இங்கே, வாடா. போடுற நாற்காலி போடு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நான் வர்ற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும், இல்ல உன் முதுகுத்தோட உரிச்சிடுவேன். டேய் சீனு, வாடா இப்படி. நீ உனக்கு காவல் இருக்கு. போனமா பால் கறந்தவன். என்ன சித்தப்பா? நலந்தானா நலந்தானா, அங்கலும் உள்ளமும் நலந்தானா நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. என்னப்பா சித்தப்பா நாற்காலி எப்படி இப்ப இருக்கிறப்ப சொல்லப்பா? அப்பப்பா பிரமாதம்ப்பா, வேணும்னா நீயே வந்து உட்கார்ந்துக்கோப்பா. ஐயோ நம்ம கேம்ப வந்த வீண் வம்பு, நீ உட்கார பார்த்தாலே அந்த கால் வலிக்குதுப்பா. ஆமாம்ப்பா, நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி இருப்ப? அம்மாதான் உள்ள இருக்காங்களேப்பா, நைசா ஏறுங்கப்பா. தெரியலப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சிச்சி, அண்ணி உத்தரவு மீறது தப்புப்பா. நான் மாட்டோம்ப்பா. ஏதோ பாவம் சொன்ன. ம், போதும் இறங்கு. இனிமே அப்படி எல்லாம் செய்யாத, கால் ரொம்ப வலிக்குதுண்ணே. சரி சரி, குடிக்கவா. ஏண்டா இப்படி எல்லாம் செய்யறீங்க? படிக்கிற பசங்க ஏதோ பள்ளிக்கூடம் போனோம் நல்லா படிச்சோம் வந்தோம் இல்லாம ஊர் வம்பை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க. நீங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் நாங்களிடம் வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன நீ பண்ண சொல்ற? ஏதாவது எங்கேயாவது தப்பு நடக்கும் போது அதை பாத்துக்கிட்டீங்களா? சும்மா இருக்க முடியலையே. ஊர்ல 1000 தப்பு நடக்கும்டா, அதை கேட்கறதுக்கு பெரியவங்க இல்ல, கண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் இல்ல, சட்டம் இல்ல. உங்களை யாரா அதுல எல்லாம் தலையிட சொல்றது? உங்களை போல பசங்க எல்லாம் இப்படி குழப்பத்திலயும் கலகத்திலயும் இறங்கிட்டா அப்புறம் ஊர் என்னடா ஆகுறது? நீங்க தான் எப்படி உருப்படுவீங்க? நீ சொல்றது நியாயம் தானே, ஆனா இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும் போது எங்களை அறியாமலே இப்படி எல்லாம் செஞ்சிடும். அதுதான் கூடாதுங்கிற. கண்டுபிடிப்பதற்கு முன்பு மனிதர்கள் காலரா அம்மை போன்ற வியாதிகள் கடவுளின் கோபத்தால் உண்டானதாகவே நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது தடுப்பு ஊசி முறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த மூட நம்பிக்கை ஒழிந்து விட்டது. ஏன் சார் இப்படி நாஸ்திகம் பேசுறீங்க? உங்களுக்கு பக்தி இல்லைன்னா அடுத்தவங்களை வீணாக இருக்காதீங்க சார். ஆமா சார், காலராவும் அம்மையும் எங்க அம்மா ஆகி மகமாகி ஆதிபராசக்தி அந்த காளியாத்தாளோட கோபத்துல தானே சார் வருது. ஷுவர், அவ நினைச்சா யாரா இருந்தாலும் அரை கரண்டு என்ன கொடுத்து கொண்டு போயிடுவா. அவளுக்கு ஆத்திரம் வந்தா முத்தவாரி இறக்கிறா, அவ மனசுக்குழுந்தா அப்படியே இறக்கிறா. இதான சார் நம் கண் கண்ட உண்மை. மோகன், நீ சொல்வதெல்லாம் மூட கருத்துக்கள், அறியாத மக்களை ஏமாற்ற யாரோ கட்டிய கதை. ஐயோ ஐயா, அப்ப அம்மாளோட சக்தியை நம்பி நாங்க ஆடுகோழி வெட்டுறது கரகங்காவடி எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்பாவி மக்களை ஏமாற்று மோசடிகள். சும்மாரா முந்திரி கொட்ட, உனக்கு சந்தேகம் இருந்தா நாளை கோயில்ல வந்து பாரு அம்பாளுடைய மகமையார்.
சாமி பொறுத்தாச்சு, வீட்டுக்கு போலாம். டேய், பெரிய ஒரு பாவம் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் தண்ணி கொண்டுடா. போடாண்ணா. இந்தாங்கய்யா. கூட்டத்தை
கோயில்ல கடா வெட்டு இல்லையா? எங்க எங்க வெட்டுறது?
வெட்ட வந்த ஒரு கடாவையும் அந்த பைய புடிச்சுக்கிட்டு போயிட்டான். ஊருக்கு பெரிய மனுஷங்க, நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அட என்னே அவனே சொல்ற, கோயில கடா வெட்டது சட்டம் வரும்னு சொல்றாங்க. அந்த பயலும் யாருக்கும் அடங்காதவனா இருக்கிறான். மீறி கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு வேற பயமா இருக்குது. அட சீட்ட படையா என்னையா சோக்கரு? ஏழு ஏழு. அதுல பாருங்க பூசாரி, பயப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? முன்னெல்லாம் கிராமத்துல பெரிய மனுஷன் பணக்காரன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்பதான் என்னமோ சனநாயகம் சோசல் ரசங்கிறானே. சோசல் ரசம் இல்ல தலைவர, சோசலிசம். என்ன மண்ணாங்கட்டியோ பைத்தியக்காரன் முன்னாடி பத்து பேர்னு சொல்லுவாங்க. இப்ப எவன் பின்னாடி பத்து பேர் கும்பலா போறாங்களோ அவன் தான் தலைவன். கரெக்ட். அட சீட்ட படையா, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க. இந்த துறப்பைய கூட பத்து பசங்களை சேர்த்துக்கிட்டு தான் ஊர்ல ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப மாத்திரம் மாட்டனா, சும்மா மூட்ட பூச்சி நசுக்கிற மாதிரி நசிக்கப்பட மாட்டேனா? என்ன பூசாரிவாள், ஆடு ஆடுன்னு ஒரே ஆட்டம் போடுறே. அந்த துறப்பைய பலிக்கடாவ பழக்கி வச்சு எங்களை எல்லாம் முட்டை விடுறான், வம்பு சண்டைக்கு இழுக்கிறான். இதையெல்லாம் கேட்க இந்த ஊர்ல நாதி இல்லையா, பெரியவங்க இல்லையா? ஆகி மகமாகி மகமாகி. பாத்தேடா பாத்தேடா, இத்தனை நாளா இவனை பார்த்து இந்த ஊரே வயந்தது. இப்ப இவன் அவனை பார்த்து பயப்படுறான். எல்லாம் அந்த துறப்பையோட வேலை. ஊரே தலகையா மாறிடுத்து. சாமி, அவன் கடாவை ஒழிச்சுடும் அவ்வளவுதானே? நாளைக்கே நம்ம ஜமீன் இருக்க சண்டை கடை அனுமான அவன் ஆட்டோட மோத விட்டு அவன் ஆட்ட பஞ்சு பஞ்சாக்கிற பாருங்க. இது ராஜபுத்தி. நம்ம கடை பாருங்களேன், செத்த நேரத்துல எல்லாத்தையும் அதம் பண்ண போகுது. ஜெய் அனுமான். ஆடிலாம் ஏண்டா
நீங்க சும்மா இருக்கும் போதே அவன் இப்படி அடிச்சான். ஆமா நீ, நாங்களும் பாண்டியனும் வழியில வரும்போது அந்த பையன் ஓடிக்கிட்டு இருந்து கல்லால் அடிச்சுட்டு ஓடிட்டான். நீ அண்ணி, அவன் என்ன அடிச்சிருந்தா கூட நான் தாங்கிக்குவேன். பாண்டிய பாவம் இத அடிச்சிட்டானே அண்ணி, பாண்டிய பொழைச்சிக்குவான்ல. சின்ன காயம் தாண்டா, இதுக்காகவா இப்படி அழுவாங்க? நமக்கு கொஞ்சம் தலைவலினால எவ்வளவு கத்துறோம் பாவம். இதுக்கு சொல்ல வாயா இருக்கு. கவலைப்படாத, நாளைக்கே சரியா போயிடும். பாண்டியா ரொம்ப வலிக்குதாடா. சீனு அண்ணி, தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு சொல்றாங்க. இது மாதிரி கொடுமை பண்றவங்களுக்கு எப்படி நல்லது பண்ண முடியும்? இந்த பசங்களை இன்னும் காணோம். நாம அங்க போறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, வந்துருவாங்க. என்ன கொஞ்சம் பொறுங்க? என்னங்க, என் புடவை நல்லா இருக்கா? இது புடவை? பொண்ணுமா, பசங்க வராங்களான்னு பாரு. சரிம்மா. என்ன என்ன பாய் போயிடுச்சு பசங்களே? என்னங்க, என் மாட்டம் நல்லா இருக்கா? புரியுது. அந்த பசங்க வர்ற வரைக்கும் உன் அலங்காரம் நல்லா இருக்கான்னு கேட்டு கேட்டே நேரத்தை போய்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே? லட்சுமி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்போ மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். சின்னையாவும் தம்பியும் வந்துட்டாங்க. சரி, ஆட்டை பிடிச்சிட்டு போயிருக்கல்ல, அதான் இவ்வளவு நேரம். நீ போய் பாண்டியனை கட்டிட்டு வா. என்னது பாண்டியன் பல்லவன்? ஆமா, ஆண்ட நாள் ஆண்டு நீண்ட செந்தமிழ் பாண்டிய மன்னன் பேரை வச்சிருக்காங்க. ஓஹோ, உயிர் பலியை தடுத்த சமண மன்னன் நெடுமாற பாண்டியன் பேரா? பேரெண்டவோ நல்லா தான் இருக்கு. இதனால கலகம் வராம இருந்தா சரிதான். சீக்கிரம் வாடா, வேற துணிய மாட்டேன். லட்சுமி, சீக்கிரம் லட்சுமி. லட்சுமி புறப்படுங்க. பொன்னம்மா, வீட்டை ஜாகிரதையா பாத்துட்டா. என்ன சாமி இதெல்லாம்? எல்லாம் தம்பி இருந்தாச்சு திருவிளையாடும். ஏண்டா ரங்கா, இது நோக்க என்ன அண்ணா இருக்க? நாங்கெல்லாம் நிம்மதியா தெருவுல நடமாடப்படான்னு நீ உன் தம்பி முடிவு கட்டிட்டா? இவாள புரியணும். இவன் நம்ம ஜமீன்தார் விட்டு வேலைக்காரன் ராம இல்ல? வேலைக்காரன் சொல்லக்கூடாது. நம்ம ஜமீன்தாரோட முப்பாட்டியோட பேரனோட பேச்சியோட நேர் இளையாள் பையன், ஒரே ஒரு மகன். இவனே உன் தம்பி. ஆடை விட்டு முட்டி குளத்துல தள்ளி கொண்டுட்ட, இது நல்லா இருக்கா? என்ன இதெல்லாம்? இல்லண்ணா, அவனா பாண்டியன் கல்லால் அடிச்சான். அதனால? ஆமாங்க, நாலு நாளைக்கு முன்னாலே அவன் தான் ஆட்டை கல்லால் அடிச்சான். லட்சுமி போவுல்ல. நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், போவுல. அழுத, உனக்கு என்ன திமுடா? இங்க வாங்க. லட்சுமி, அந்த பலிகடாவை வீட்டுக்கு கொண்டு வந்தப்பவே உனக்கு நான் சொன்னேன், பேச்ச கேட்கல. இப்ப பத்தியா ஊரா திரண்டு நிக்குது. ஏண்டி அம்மா, உன் குழந்தை உனக்கு ஒஸ்தியா இருக்கலாம், அதுக்காக இப்படியா செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க? சே சே.
என்னமோடியம்மா, அடிச்சு வளர்க்காத புள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நீ உன் குழந்தை வளர்க்கற லட்சணம் எங்களுக்கு அறவே பிடிக்கலவா. ஒரே நல்லா எல்லாருக்கும் திருப்தியா போச்சு இல்ல? போங்க, சந்தோஷமா போங்க. அம்மா, சாப்பிடவாமா. எனக்கு பசிக்குதுமா, சோறு போடுமா. வாமா. சிம்பிள் ஷாக், ஒண்ணும் பயப்படாதே. தங்கா, வா. 5 ரூபாய். ஐயே, அந்த போட்டியை கொண்டாந்து வண்டி வா 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 வா. பண்ணவும் மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஊரும் உலகம் எப்படிப்பட்டதுங்கிறது இப்பவாவது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். வந்தவங்க எப்படி பேசிட்டாங்க பாத்தியா? நான் உன்னை அடிக்கத்தானடா செஞ்சேன். நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. நீ உனக்கு இப்படியா அடிச்சா? எனக்கு ஒண்ணு இல்லடா ராஜா, நாளைக்கே சரியாயிடும். அம்மா, அம்மா, சித்தப்பா நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லம்மா. போப்பா, நீ போய் சாப்பிடு. லட்சுமி, உடம்புக்கு எப்படி இருக்கு? பொண்ணுமா, வைத்தியர் என்ன வரல? இல்லீங்க, அவரு வரமாட்டாருங்களா? ஏனா? அவருக்கு 15 ரூபாய் பீஸ் வேணுமா?
அப்படியா? என்ன வரமாட்டாரா? இப்படி யாருக்குமே அடங்காம இருந்தா இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இருமல இருக்கா? ஆமா சார். ஆஹா, மூச்சை இழுங்கோ, உடுங்கோ, இழுங்கோ. அடே அம்பி துரையா, என்னப்பா அவனுக்கு உடம்புக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல, நேத்து அண்ணிக்கு மருந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வர முடியாது சொல்லிட்டியாமே. ஆமா, பீஸ் குடுக்கல வரல. பீஸா? பக்கத்து தெருவுக்கு வரத்துக்கு 15 ரூபாய் பீஸ். என் ரேட்டே அவ்வளவுதான். ரேட்டா? ரேட்டு கேட்டு பேசுனா அவனுக்கு விரோதமா ஏதாவது சொன்னா துளைச்சு விடுவான். துளைச்சு நான் வரேன். மருந்து கேட்டேன். மருந்தா? நாளைக்கு வாங்கிக்கிறேன். நீ பாத்துட்டு தானே இருந்த? நான் ஏன் பாக்குறேன், நான் இப்பவே போறேன். மழை காலத்துல வருவே வா. மரியாதையா அப்ப வரல? பாண்டிய அனுப்ப. ஆமா. நாளைக்கு வாங்க. ஏமா லட்சுமி, லட்சுமி நோக்கு மருந்து தான் கொடுக்கலாம். ஒரே நிமிஷத்துல குணப்படுத்தணும்னா எப்படி? அதுக்காக என் பாட்டில் எல்லாம் உடையினா எப்படி? என் கண்ணாடியே உடைச்சு வச்சுனால எப்படி? யார் அப்படி சொன்னது? யார் சொல்லுவா? எல்லாம் நம்ம வாழ்ந்த எங்க துரையா அப்படி சொன்ன? இது மூணு மாத்திரை இருக்கு அம்மா, சாப்பிடு. இது நல்ல மருந்து. அப்போ நான் மறட்டுமா? இந்தாங்க. 15 ரூபாய் கேட்டீங்களாமே. நேற்று 5 ரூபாய் தான் மாமூல் நான் வரேன். எப்பவும் இதே தொல்லையா போச்சு உங்களோட.
அடிக்காதரா, வலிக்குதுரா அம்மா. உட்காந்து சவாரி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசைடா. ஒரு ரவுண்ட் போட்டு விளையாண்டா. தம்பி, இப்ப சவாரி பண்ற நேரம், நீ சும்மா சும்மாரா மோகன், மரியாதையாம விட்டு. எனக்கு கடுப்பு, எனக்கு சவாரி நண்டா பிடிக்கும். சந்தோஷம் போல இருக்கு. உனக்கு இதே வேலையா போச்சு. என்ன ஜென்மமோனி, போமா. எனக்கு நடிமா வந்தது, ஊரே பேசிக்கிதுன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன். ஏன் மேல எரிஞ்சு விழுறிய? பாத்தேளா பாத்தேளா ராஜரத்தோ சித்திடுத்தோ என் அப்பா மூச்சு வந்தாடா ஐயா. என்ன நெஞ்செழுத்தம்? என் நிலத்தை உழுது பிழைக்கிறவனோட தம்பியா என் பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சிருக்கான்? அதுக்கு தான் அந்த பைய என்ன ஆட்டுக்கடாவை விட்டு மோதனப்பவே சொன்னேன். அப்ப கேக்கல, இப்ப தம்பியவே புரட்டி எடுத்துக்கறான். வாய மூடு. அவன் இப்படி அடிக்கிற வரைக்கும் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ அதுக்கு தானா லாயக்கு? ஏயர, அவன் மேல நான் கை வச்சிருந்தா என் கை வேற கால் வேற பிச்சில்ல எடுத்துருப்பான். அப்புறம் நீ ஐயர வருவ? அவ்வளவு பெரிய வீரன் அவன், போய் நாட்டாம. அந்த நாயை உதச்சி இழுத்துக்கிட்டு போ. எனக்கு தெரியாது. நான் வியாக்யானம் பண்றேன். வியாக்யானம் பண்ண வரல. நாளைக்கு போலீஸ் ஆக்ஷன் வந்தாவா, வெரிபிகேஷன் பண்ணி அவனை பெரிய வீரன் சொல்லி சர்டிபிகேட் கொடுப்பாள். அதுக்கு என்ன பண்ணுவேன்? எனக்கு மயக்கமே வருது. ஏற்கனவே பிளட் பிரஷர். நான் இந்த ஊருக்கே ஜமீன்தார், பெரிய மனுஷன். என்னுடைய ஒரே பிள்ளைய தெருநாய போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானே. இரட்டி எடுத்திருக்க. இதை எப்படியா என்னால பொறுத்துக்க முடியும்? பாருங்க,
தெரியறத புடிங்கிட்டா கொதிக்கிறது நின்றுடுறது. கொஞ்சம் விவரமா தான் சொல்ல ஐயா. அந்த ரங்கம்பயல் இருக்கானே, அவனுக்கு நம்ம குத்து வைக்கிறதால விட்டுருக்கோமோ இல்லையோ? அதை ரத்து பண்ணிடுங்கோ. இந்த வருஷம் மாசூல் பூரா நமக்கு தான் சொந்தம்னு ஆர்டர் போட்டுருக்கோ. தேர்ந்தெடுத்து ஆஹா சாமி, உங்களை சாணக்கிய வம்சம்னு சும்மாவா சொல்றாங்க? சோப்பனார் காலத்துல இருந்து இதானுங்களே வேலை. சரி, நீரே போய் உண்மை இஷ்டப்படி செய்யும். நானா? எதுக்கு கூட ஒரு 10 தடியன்களை அனுப்புங்களேன். ம் ம் ஆக வேண்டாம். நாட்டாமே, என்ன இதெல்லாம்? ஒரு மணி நெல் கூட விட மாட்டேன். இது ஜமீன்தார் உத்தரவு. ரங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஏதோ பொங்கலுக்கு நாட்டு சரக்கோ சீமை சரக்கோ போட்டுட்டு வந்திருக்கான். இருந்தேன் கேப்போம். என்ன என்ன இப்போ ரங்கா, உன்னுடைய குத்தகை என்னையோட ஜமீன ரத்து பண்ணிட்டார். நாட்டாம சொல்றத கேட தூக்கிற முத்து. தலைக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்த்தி இப்ப அவன் நம்ம தலைமையிலேயே மண்ண வாரி கொட்டிருக்கான். இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்? எங்கேயாவது நான் கூலி வேலைக்கு போறேன், நீயும் நாலு வீட்டுக்கு போய். வேணாம் வேணாம், இவ்வளவு தூரம் ஆகி போயிடுச்சு. இனிமே என்ன, அவன் வழி அவன் பார்த்துக்கிட்டு போட்டும், நம்ம வழியை நம்ம பார்த்துக்கிட்டு போவோம். முதல்ல அவனுக்கு சேர வேண்டிய பாகத்தை அத அவங்க தாத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணு இருக்கே, இதை இப்பவே ரெண்டா பிரிச்சு நீ அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிரு. என்ன நான் சொல்றது புரியுதில்ல? என்ன வீட்டையா பிரிக்க சொல்றீங்க? அதை விட இந்த வீட்டை எரிச்சு அந்த நெருப்புல எங்க ரெண்டு பேரையும் உங்க கையாலேயே தூக்கி போட்டு கொளுத்தி சாம்பலாக்கிடுங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை பிரிக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீங்க என்ன அடியுங்க, கொல்லுங்க, சித்திரவதை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை ரெண்டா பிரிக்கவோ அவனை விட்டு பிரிஞ்சிருக்கவோ நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் சம்மதிக்கவே மாட்டேன். இறகு முளைச்சி தானே ஆகாரம் தேடிக்கிற வரைக்கும் குருவி குஞ்சுக்கு கூட ஒரு கூடும் தாய்ப்பறவையோட அரவணைப்பும் தேவையா இருக்கிற போது இந்த வயசுல இவரை நான் எப்படி பிரிச்சு வைக்க முடியும்? என்னாலதான் அண்ணன் உங்களை இப்படி அடிச்சிட்டாரு. நான்
இனிமே இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் நீ. இது சத்தியம் நீ. எனக்கு யாரு என்ன கருத்து செஞ்சாலும் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன் நீ. பாண்டியா, நான் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இனிமே யாருகிட்ட எந்த வம்புக்கும் போறது இல்லைன்னு. நீ இங்கே இரு, உனக்கு வேண்டிய ஏலா தலை எல்லாம் உடைச்சு போறேன். என்ன ஆ? உன்னையும் சீனுவையும் நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்க்க கூடாதுன்னு ஜமீன்தார் உத்தரவு போட்டிருக்கார். சீனு, நீ இங்கே இரு, இதோ நான் வந்துடுறேன். சரி சித்தப்பா. ஏன் சாமி, பேங்க்ல நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாக்குற மாதிரி எங்க பாவ புண்ணிய கணக்கெல்லாம் உங்க கையில இருக்கு. என் பேர்ல எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அதான ஆடிட்டர் மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, கல்பாதி புண்ணியம் இல்லை, அன்பாதி புண்ணியமும் இல்லை, யுகாதி புண்ணியமும் இல்லை. அதாவது இளைய ஜமீன்தார் வாழ் பிறந்ததுல இருந்து புண்ணியம் சேர்ந்ததா தெரியலை, அதனால பாதகம் இல்லை. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு நகர்றர் அன்னைக்கு. சாமி சாமி சாமி, தோற வரோம். ஆடு கூட இல்ல, தனியாத்தான் வர்றான். வணக்கங்க. பொடிப்பய மாதிரி இருக்கா இவனா, இவ்வளவு தூரம் வேற செய்யறான். விஷம கிருமி கூட கண்ணுக்கு தெரியாம பொடிசா இருக்குன்னு தான் பெரியவா சொல்லியிருக்கா. எங்கடா வந்த? எங்க வந்திருப்பேன், எங்க வந்திருப்பேன்? நான் அன்னைக்கே சொல்லலையா, புடுங்க வேண்டியத புடுங்கிட்டா கொதிக்க வருகிறது, அடங்கிடுறது. பெரியவா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம்னு வந்திருப்பேன். ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. முனியா, எஜமா, பையனுக்கு மன்னிப்பு வேணுமா? கொடுத்து அனுப்பு. ஐயா, என்ன நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என் படிப்பை மட்டும் கெடுத்துடாதீங்க ஐயா. பள்ளிக்கூடத்துல என்ன சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. படிப்பா படிப்பு, உன் மாதிரி மாடு மேய்க்கிற பயலுக்கெல்லாம் நாலு வாரத்தை கத்துக் கொடுக்கலாமேனு பள்ளிக்கூடம் வச்சா, அதனால தானே பெரியவா சின்னவான்னு தெரியாம கையிலிட்டு ஆரம்பிச்சுட்டு அந்த படிப்புல மண்ணை போட்டுட்ட. முடியா, எதுவா இவனை பிடிச்சு வேலையை தண்டா. ரொம்ப நல்ல பையன்பா, பள்ளிக்கூடத்துல கூட நல்லா படிப்பான் கூட. அன்னைக்கு முதல்ல நான் தான்ப்பா அடிச்சேன், மன்னிச்சிருங்கப்பா. பாப்பா அவன் மறுபடியும் பள்ளிக்கூடத்துல சேர்த்து சொல்லுங்கப்பா. பாத்தேடா பாத்தேடா, குழந்தைகள் மனசு படிய மாதிரி என்ன, நேத்து அடிச்சுண்டா இன்னைக்கு கூடிண்டா. நமக்குதான் கோபம் தாபம் இல்ல. சரி சரி, வயல உன்ன மறுபடியும் பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க சொல்றேன். ஐயா, அப்படியே எங்க அண்ணனுக்கு மறுபடியும் நிலத்தை கொடுத்துரு சொல்லுங்க ஐயா. பொல்லாத பய, சந்தர்ப்பம் பார்த்து காரியத்தை சாதிச்சுக்கிறிய. சரி சரி, கொடுக்க சொல்றேன். டேய், இனிமே இந்த மாதிரி வம்பு தும்புல எல்லாம் ஈடுபட கூடாது. என்ன? சாமிக்கு தெரியாத விஷயமா? இந்த ஜமீன்தார் உத்தரவை பத்தி பேசிட்டு சாமி, அரசாங்க கோழி முட்டை குடியானா விட்டு அம்மிக்கல்ல கூட உடைக்கும் பாங்க. பெரிய இடத்து பகையை வச்சுக்கிட்டு இனிமே நாங்க எப்படி சாமி நிம்மதியா இருக்க போறோம்? அந்த பெருமாள் நோக்கு ஒரு குறையை வைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியாதா சாமி, உழுது பொழைச்ச நிலமே போயிடுச்சு. இனிமே எங்களுக்கு புதுசா என்ன சாமி குறை வரணும்? எங்க கஷ்டம் யாருக்கு சாமி புரியும்?
லட்சுமி, வருத்தப்படாதம்மா. உன் குணத்துக்கு அம்பாலோட கிருபை எப்போதும் உண்டு. அதை சொல்லிட்டு போதானே ஓடோடி வந்தேன். அங்கா, நேத்து களத்து வீட்டுல ஜமீன்தார் வாழ் உத்தரவு பேர்ல காரியங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் நேக்கு என்னமோ மாதிரி ஆயிடுத்து. சச்சே, விளையாட்டு பிள்ளைகள் அடிச்சுட்டு போய் பெருசுப்படுத்த கூடாதுன்னு தோணித்து உடனே ஜமீன்தார்கிட்ட போய் உன்னை பத்தி நிறைய எடுத்து சொன்னேன். நீங்களா சாமி? என்ன அப்படி கேட்டுட்ட? ரங்கா, நான் ஜமீன்தார்கிட்ட போய் உன் நிலத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். லேசில மனுஷன் புடி கொடுக்கல, நான் விடுவேனா? நானும் குடிச்சேன். அப்புறம் ஒரு மாதிரியா ஒத்துண்டர். ரங்கா, நோக்க அப்படியே சனேஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு என்ன பெரிய செலவாக போறது? ஒரு 15 ரூபீஸ், 15 ரூபா. அதோ அதோ அம்பியா வந்துட்டான். சமத்து அம்பியா இல்லையோ? அம்பியே, ஸ்கூலுக்கு போயிட்டு வரையலா? அது சரி. ரங்கா, நீங்க அர்ஜென்ட்டா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் வரட்டா? இருங்க சாமி, ஏதோ சனீஸ்வரன் அர்ச்சனைன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, முதல்ல நேக்கு தான் பாக்கணும் போல் இருக்கு. அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் வந்து பாத்துறேன். பை த பை, ரங்கா, நீ எதுக்கும் போய் நம்ம ஜமீன்தார பர்சனலா தனியா பாத்துட்டு வந்துடும். வரட்டா லட்சுமி, நான் அப்புறமா வரேன். பாத்தில்ல, உன் வளப்பு புள்ளைய பார்த்ததும் சனீஸ்வரனை கண்ட மாதிரி நல்லவங்க பிரியவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அது இருக்கட்டுங்க, அவர் சொன்ன மாதிரி நீங்க முதல்ல போய் ஜமீன்தார பாத்துட்டு வாங்க. வர வர நம்ம மனுஷாளுக்கு ஏங்கான இப்படி புத்தி போயிடுதோ? என்ன சொல்றேன்? என்ன சொல்றேன்? நான் கேக்குறேன், கோயில் எல்லாம் ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லி நம்ம பெரியவா ஊருக்கு 4 கோயில கட்டி வச்சுட்டு இருக்கா. எவங்கான கோயில் பக்கம் அவன சினிமா இல்லன்னா எக்ஸிபிஷன் அதையும் விட்டா ரிக்கார்டு போயிட்டு இருக்கான். பத்தாக்குறைக்கு இந்த துறப்பயல் வேற, ஊருக்கு ஒரு துறப்பயல் இருந்தா ஊர் நாசமானா போயிடும். கலியுகமா இல்லையோ? ஆமா, துரப்பை ஒட்டத்தை அடைக்கணும்னு என்னென்னமோ திட்டம் போட்டு பாக்குறேன், ஒண்ணும் நடக்கலையே. என்னங்க பகபகன்னு சிரிக்கிறேன்? அது அதுக்கு நேரங்காலம் வர வேணாமா? பார்வதியம்மா, என்ன? வணக்கம் சாமி. வணக்கம். என்ன பார்வதியம்மா, எப்பவும் அம்பாள் கோயில் பக்கம் தான் போவேள், ஏது இன்னைக்கு ஈஸ்வரன் கோயில் பக்கம் வந்திருக்கேள்? எல்லாம் உங்க புண்ணியம் தான் சாமி. போன நேரத்தை திருப்பி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்காக சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னமோ, என் பொண்ணு குடும்பம் நிம்மதியா இருந்தா போதும். உன் பொண்ணு நல்லவள் தான், உன் மருமான் தங்கமானவர். ஆனா அந்த துஷ்டன் துரப்பையில் இருக்கானே, அவன் இருக்கலாமோ? திருவிழாவுக்கு வர ஜனங்கள் எல்லாம் மறைச்சு துர்பிரச்சாரம் தான் பண்றான் துஷ்டன். என்ன பண்ண சொல்றீங்க? அவனை அடக்கினா அவன் வளர்க்கிற கடா இங்க வரா சாமி, அது எல்லாரையும் முட்டி தள்ளுது. முதல்ல அந்த கடா ஒழியணும், அப்புறம் அந்த துரப்பையல் ஒழியணும், அப்பதான் உன் குடும்பம் நிம்மதியா இருக்கும், இல்லன்னா சர்வ நாசமாகும். ஐயோ சாமி, உங்க வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ளற அந்த கடாவையும் அந்த பயலையும் ஒழிச்சு கட்டிட்டு தான் போவேன். இதுக்கு நமக்கு பகவானோட கிருபை எப்பவும் உண்டோ? நான் வரேன் சாமி. ஓய், என்ன வாய் சொல்ற? பாருங்க பாப்பா. என்னம்மா இது சேவல்? நீயும் ஏதாவது சண்டை கிண்டைக்கு தயார் பண்றியா? ஆமடியம்மா, உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். நானும் அப்படி இருக்க முடியுமா? நீ சீக்கா இருக்கும்போது நான் ஆத்தாளுக்கு வேண்டிக்கிட்டேன், உனக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னா சேவல் பலி கொடுக்குறேன்னு. வர வெள்ளிக்கிழமை கோவில்ல விசேஷம், அன்னைக்கு பூசாரிய கூட்டியாந்து இதை புடிச்சு கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சது. சரி சரி, பிள்ளைங்க வந்திருக்காங்க, நீ போய் சீக்கிரம் சாப்பாடு போடு. போற.
என்ன துரை காரமா? ஏன் தானே எழுத்து? இங்க வந்து சமையல் காரியாட்டம் உழைச்சு கொட்டதும் இல்லாம இதுகிட்ட இல்லாம வேற பேச்ச வேற கேட்க வேண்டியிருக்கு. அட கடவுளே! போதுமா போதும், நீ ஏன் கூச்சல் போடுற? அவங்கதான் எழுந்து போயிட்டாங்களே, நீ உட்கார்ந்து சாப்பிடு. இன்னைக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். பல்ல பச்சை தண்ணி கூட போடக்கூடாது. கண்கொத்தி பாம்புகளாட்டம் எங்கதான் இருந்து தொலைதுங்க சனியனு? என்னம்மா நீ இன்னும் சாப்பிடலையா? உன்னா என்ன அர்த்தம்? அம்மா அம்மா பாட்டி, உன்ன விரதம் மட்டும் இல்ல மௌன விரதம் கூட. என்ன விரதமா போங்க. எனக்கு மன கஷ்டம் தான். இப்போ நீங்களே மனம் வந்து கொடுக்கறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சீக்கிரமா அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போங்க, அந்த பையன் வந்தாலும் வந்துருவான். இது முரட்டாடுமா? நான் ஜாக்கிரதையா எடுத்துட்டு போனோம். இந்தாப்பா இங்க வாப்பா, இந்த கோழிய நம்ம வீட்டுல கொண்டு விட்டுற. சரிங்க, நீ போ, நான் நேரம் கோயிலுக்கு போறேம்மா. சரிங்க, நிம்மதி. என்ன வரவழைச்சி இதை புடிச்சு கொடுத்தாங்க? உனக்கு சந்தேகம் இருந்தா நீ அங்க போய்க்காது.
தப்பிச்சுட்டு போட்டோம் நான் நம்ப
நல்ல பக்திமான், பரம சாது, பசு மாதிரி, அமிர்தம் தோண்ட பார்க்கடல்ல ஆலகால விஷம் தோண்ட மாதிரி இவனுக்கு ஒரு அம்பி வந்து உறப்பானோ? நம்ம கிராமத்தோட பேரை கெடுக்கிறதுக்காகவே அந்த பாரி வந்து முளைச்சிருக்கான். சண்டாள, 1000 கோயில் கட்டுறது புண்ணியம்பா. நம்ம கிராமத்துக்கு இருந்த ஒரே கோயிலையும் நாசம் பண்ணிட்டனே. சுத்த கஜினி முகமது மாதிரி நடந்துட்டேன். சாமி அழவழான்னு பேசாம விஷயத்துக்கு வாங்க. இந்தா பாரு எங்க சாமி, உன் தம்பி மைனர் பையன், நீ ஒரு மானஸ்தன், அதனாலதான் இந்த விவகாரத்தை மேல கொண்டுட்டு போகாம நம்ம கிராம பஞ்சாயத்திலே முடிவு செய்யலாம்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்ல போறேன், பஞ்சாயத்தார் பார்த்து என்ன முடிவு சொன்னாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேங்க. உத்தமன், ஒரே வார்த்தையில ஒத்துண்டன் பார்த்தேளா. சாமி நம்ம முடிவை உங்க வாயாலேயே சொல்லி கொடுங்க. ரங்கா, மகா பாவகாரிய நடந்தெடுத்தோம், நோக்கு நன்ன புரியும். உன் முகத்தை பார்த்து நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கலை, புரியறதா? சொல்லுங்க சாமி. முதல்ல நடந்த காரியத்துக்கு நீ எங்களை மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் பழுதடைஞ்ச கோயில உன்னுடைய சொந்த செலவிலேயே புதுப்பிச்சு கட்டி அதுக்கு ஒரு மகா கும்பாபிஷேகம் நடத்தணும். அதோட நோக்கு 1000 ரூபாய் அபராதம் கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். சாமி, 4 பேருக்கு முன்னால தலை குனிஞ்சு நின்று இதுவரைக்கும் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஏகம், என் தம்பி செய்த தவறுக்கெல்லாம் நானே பொறுப்பெடுத்துக்கிட்டு ஊர் பெரியவங்களான உங்க எல்லாரும் முன்னாலேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நீங்க விதிச்ச அபராத தொகையையும் நான் கட்டிடுறேன். அதோட சேதமான கோவிலையும் என் சொந்த செலவிலையே பழுது பார்த்து கொடுக்குறேன்னு நான் ஒப்புக்கொள்றேங்க. அதோட என் சொந்த அபிப்பிராயம் தப்பா நினைக்க கூடாது. துஷ்டனை கண்டா தூர ஒரு அடியும்பா. இவ்வளவு துஷ்ட அம்பிய உன்னோட வச்சுட்டு இருக்கிறது நேக்கணுமா பிடிக்கலை. ஆகட்டுங்க, பஞ்சாயத்தாருக்கெல்லாம் வணக்கம், நான் வர்றேங்க. இங்க இந்த பைய இன்ன வல்லிங்க ஐயா. தொலையட்டும், தனியா இப்படியே தொலைஞ்சு போயிட்டா ஒரே அடியா தொலைச்சு தலைய முடிக்கிடலாம். இவனாலய மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே அடியோட போயிடுச்சு. நான் இங்க வந்ததுல இருந்து தலை தலைன்னு அடிச்சுட்டு தான் சொன்னேன். என் பேச்சை யாரு கேட்டா? ஊர் உலகத்துல அண்ணி கொண்டன் இல்லாமலா இருக்கிறாங்க. இவதான் அவன ஒரேடியா தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறா. நீங்க வேற எரியற கொள்ளியில எண்ணெய் ஊத்தாது, ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நீங்க எதுக்குங்க வேதனைப்படணும்? இனிமே அவனை யாரால திருத்த முடியும்னு கேக்குறேன். எப்ப காலை கடிச்சதோ அதை கழட்டி எரியறத விட்டுட்டு என்னமோ வருத்தப்படுறீங்களே. போதும், அவனால நம்ம குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரு. பேசாம அவனுக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு வீசி எரிஞ்சிட்டு அவனுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லைங்கிறத ஊரறிய சொல்லிவிடுங்க. அம்மா, நீ பேசாம உள்ள போ, உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏ சம்பந்தம் இல்லை, அவங்க சொல்றதா சரி. என்ன சொல்றீங்க? விவரம் தெரியாத அந்த புள்ளைய பிரிச்சு தனியா வைக்க போறேன்னா மறுபடியும் சொல்றீங்க? ஆமா, இனிமே இந்த முடிவை மாத்த யாராலையும் முடியாது. நான் சொல்றதை கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. அத்தை சாகும் போது எவ்வளவு நம்பிக்கையோட அவனை என் கையில ஒப்படைச்சிட்டு போறாங்க. லட்சுமி, எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த மேல நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுல எனக்கில்லாத அக்கறை உனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அடிக்கடி அம்மா வாக்கு அது இதுன்னு சொல்லி என்னன்னு ஏமாத்தாத. நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? தாய் இல்லாத அந்த புள்ள கொஞ்சம் தல தூக்குற வரைக்கும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு தான் கேட்கிறேன். லட்சுமி, உலகத்துல பெத்த தாய பிள்ளைய மறந்துடுறா, அண்ணன் தம்பிய மறந்துடுறா. நீ என்ன அவனை பிரிஞ்சே இருக்க முடியாதுங்கிற பாரு. உனக்கு நான் கண்டிப்பா சொல்றேன், அவன் மேல உனக்கு அளவு கடந்த பாசம், அவனை பிரிஞ்சிருக்க முடியாத அளவுக்கு உனக்கு அன்பு ஆசை இதெல்லாம் இருந்தா நீ அவன் கூட போயிடு. ஏன் அப்படி சொல்றீங்க? நாளைக்கு நம்ம புள்ள சீனு பெரியவனாகி ஒருவேளை அவனுக்கு உங்களுக்கு ஏதாவது தகராறு வந்து பாகம் பிரிச்சாலும் நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் நினைக்கிறீங்க? நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் உங்க காலடியிலே தானே. இத பாருங்க, நான் உங்களை வேற எதுவுமே கேட்கிறேன், ஆனா அந்த புள்ளைய மட்டும் எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, பிரிச்சிடாதீங்க. லட்சுமி, உன் மேல ஆணையிட்டு சொல்றேன், என்ன தடுக்காது. அந்த பாய் கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இனிமே நீ வச்சு கூடாது. இத மீறி ஏதாவது செஞ்சே இந்த வீட்டுல என் பிணத்தை தான் நீ பார்க்க. சொல்லாதீங்க, நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, இனிமே சொல்லாதீங்க. பாகத்தை பிரிச்சாச்சு. என் பாகத்தை?
தெரியுமா சொல்றது? நிஜம்தா சென்னையா? ஓஹோ, யார் இப்படி பிரிக்க சொன்னது? வேற யாரா சொல்லுவாங்க? வீட்டுக்கு எஜமா உங்க அண்ணன் தான் பிரிக்க சொன்னது. வேணா அவரே கேளு, போ. நானும் அவர் கேட்க போறது இல்ல. அண்ணே, நீ சொல்லு, நீ பிரிக்க சம்மதிச்சியா? சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. உன் கூட அவ பேச மாட்டான். பேச கூடாதுன்னு உங்க அண்ணன் உத்தரவு. சீ, நீ வாய மூடு. நீ சொல்லு, நீ சொல்லு. இதெல்லாம் உன் சம்மதத்தோட தான் நடந்திருக்கா. என்ன பிரிச்சு வைக்க நீ ஊத்துக்கிட்டியா? ஏன் நீ பேச மாட்டேங்கிற? ஏன்டா உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கிற? உன் பக்கத்துக்கு போக வேண்டியதுதானே? அவனு கத்துற. என்ன பிரிச்சு தனியா வைக்க அவனே ஊத்துக்கிட்டாங்களான்னு கேக்குறேன். ஏன், நாங்க சொல்றது உனக்கு புரியலையா? யார் சொல்றது பத்தி எனக்கு கவலை இல்ல. அண்ணே, வாயத்தை வந்து ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. துரை, உன்னை பிரிச்சு தனியா வச்சுட்டேன் சொல்லிட்டா போதும், நான் போயிடுறேன். ஓஹோ, லக்ஷ்மி, உன் சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவனுக்கு சொல்லி அனுப்பு. சொல்லி ஆமான்னு பொன்னம்மா, என் சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடந்ததுன்னு அவனுக்கு நீ ஏன் சொல்லு? எனக்கு தெரியும், என்ன பிரிச்சு வைக்க நீ சம்மதிக்க மாட்டேன், சம்மதிக்கவே மாட்டேன். எங்க என் முகத்தை பார்த்து இன்னொரு தடவை அப்படி சொல்லு பாக்கலாம். பேச மாட்டியா அண்ணி? பேச மாட்டியா அண்ணி? வீட்டையும் பிரிச்சிட்டீங்க, என் பாட்டியனையும் படுகொலை பண்ணிட்டீங்க. இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறிய. இதை என்ன எப்படி தாங்கிக்க முடியும் அண்ணி? இனிமே நீ எங்க பேச போற? உனக்குதான் அண்ணன் பெருசா உத்தரவு போட்டார, நீ அப்படியே நடந்துக்கோ, பரவாயில்ல. எப்போ வாயால வாடா தூரம் ஒரு வார்த்தை சொல்லலையோ? எனக்கு இனிமே இங்க என்ன வேலை இருக்கு? நான் போறேன் நீ, நான் போறேன். சித்தப்பா, சித்தப்பா, நானும் வர. சித்தப்பா, யாரா இங்க? சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. ஓட்ட போட்டு வந்த? ஐயோ, நீ போயிடுறா, அண்ணன் திட்டு வரு,
மாட்டேன். இங்கதான் உன் கூட தான் படுத்துவேன். வேணாண்டா, என் கூட சேர்ந்தா உன்னையும் கெட்ட முடி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, என்னன்னா நான் இங்கதான் இருப்பேன். சரி போடு. உனக்கும் உன் தம்பிக்கும் உள்ள பாகத்தை தட்டுமுட்டு சாமா உள்பட சுத்தமா எல்லாம் பிரிச்சாச்சு. ஆனா இந்த பசுமாடு ஒண்ணுதான் இருக்குது. பாவம், அதை என்னங்க செய்ய முடியும்? முழுசு அவனுக்கே கொடுத்துருங்க. தம்பி, ஒரு பசு மாட்டை எப்படி அப்ப ரெண்டா பங்கு போட முடியும்? ஏன் முடியாது? மனசியா கூறு போட்டவங்களுக்கு ஒரு மாட்டை தான் பங்கு போட முடியாது. உங்களால முடியலன்னா அதை கிளைய கூப்பிடுங்க. என் பாண்டியனை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அழைச்சிட்டு வந்து பங்கு போட்டு தருவா. டேய், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உங்க அண்ணன் நான் சொல்றேன், அந்த பசு மாடு உங்ககிட்டே இருக்கட்டும். அண்ணனா? எனக்கு ஏன் அண்ணன்? நீங்க தான் என் பங்காளியாச்சே. பாங்க. நேத்திலேருந்து பட்னியாவே இருக்கீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாம், எடுத்துக்கிட்டு போ. இப்படி பட்னியாவே இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? நான் பாசத்தை கொட்டி வளர்த்த புள்ள அந்த பக்கம் துடிச்சுக்கிட்டு கிடக்குறான். இனிமே நான் எதுக்காக இருக்கணும்? அம்மா, இந்த சாப்பாட்டை சின்னையாவுக்கு கொண்டு போய் கொடுக்கட்டுமாமா? சின்னையா, என்ன பண்ணுமா? நீ எங்க வந்த? போ, அண்ணன் திட்டுவாரு. இத சாப்பிடுங்க ஐயா, நான் போயிடுறேன். சாப்பாடா? எனக்கா? யாரு அண்ணி கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா, நான் தான் கொண்டு வந்தேன். அதுதான் கேட்டேன், எங்க அண்ணி தான் கொடுத்தாங்களான்னு நினைச்சேன். நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, எட்டு சோத்துக்காங்கிறதுக்கு. முதல்ல இதை எடுத்துட்டு போ. என்ன என்ன சோத்துக்காக காத்துட்டு இருக்க உங்க வீட்டு நாய் தான் நினைச்சேன். மரியாதையை இதை எடுத்துட்டு போயிடு. எனக்கு கை கால் இருக்கு, நானே சமைக்கிறேன். எம்மனு ராஜா மாதிரி சாப்பிடுறேன். அந்த பையன் வீட்டுக்காக நெருப்ப வச்சுட்டான் போல இருக்க. அட கடவுளே, வீட்டுல ஆம்பளை இல்லாத நேரத்துல வீட்டையே பழிச்சுட்டானே, பின்னாடி செய்வேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சின்னையா தானே சமையல் பண்றாரு, அதான் புகை. என்னது, மக்கனையா சாப்பிட தெரியாத பையன் தானே சமைக்கிறானா? எங்க பாப்பா. அங்க மூணு வேலை முழுங்கினிய, இப்ப ஒரு வேலை சோத்துக்கு சாவு. மரியாதை பசு இல்ல, மண்டையை உடைச்சிருவேன். உடப்பேடா உடப்ப, இப்ப உன் பல்ல தட்டுறேன் பாரு. இனிமே இந்த பக்கம் தலைய காட்டுன தலையிடும். பணம் கேட்கிறாரு, பட்டணத்துக்கு போறாரா? என்னது, பட்டணம் போறானா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா? அதெல்லாம் ஒரு காசு கூட தர முடியாதுன்னு போய் சொல்லுடி. அடக்கி போட்டு மூணு நாளா அந்த புள்ளைய சித்திரவதை பண்றீங்க. இனிமே நான் எந்த ஆணைக்கும் கட்டுப்பட மாட்டேன், யார் சொல்லுக்கும் அடங்க மாட்டேன்.
அவன் படுற துன்பத்தையும் அனுபவிக்கிற வேதனையையும் பார்த்து பார்த்து என் உயிரே போயிடும் போல இருக்கு. இனிமே அவனை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாது. என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. ஏதோ ஆம்பளைங்க ஆத்திரத்துல ஒண்ணு சொல்லிட்டாலும் கோவம் தணிஞ்சதும் சரியா போயிடுவாங்கன்னு நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். அந்த புள்ள நம்ம கண் முன்னாலேயே அணுவணுவா அழிந்து சாகிறது இனிமேல் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. வழிய விடுங்க, வழிய விடுங்க. அறிவு கண்டு
அந்த பையன் என்ன ஒரே அடியா சொலஞ்சா போயிட்டான். கழுத கெட்டா குட்டி சோகம் சொல்லுவாங்க. நாலு நாளைக்கு எங்கேயாவது அலைஞ்சு திரிஞ்சிட்டு தானே திரும்பி வருது. இதுக்காக நீ ஏன் இப்படி பாசாங்க செய்யற? அடச்சி வாய மூடு. என்னைக்கு இங்க அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு இந்த வீட்டுல நிம்மதி போயிடுச்சு. சும்மா நிறுத்துங்க. நானே இந்த வீட்டுல அரசாட்சியா நடத்துறேன். அழிச்சு தானே கொட்டுறேன். எங்க அப்பா சம்பாதிச்சு போடுறாரு, நீ அழிச்சு கொட்டுற. ஆமாடா, நல்லா தின்னுட்டு ஆள் ஆளுக்கு இப்படி பேசினா நான் ஏன் இங்க இருக்கணும்? ஏன் இங்க இருக்கணும்? போய் தொலை. நீ தொலைஞ்சாலும் இந்த வீடு உருப்பிடும். ஆஹா, தாராளமா வேலைக்காரிக்கும் கேவலமா இந்த வீட்டுல இருந்துகிட்டு நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் பேச்சு கேட்கறதோட நான் இப்பவே போயிடுறேன். அதுக்குமே நான் வர்றேன்டிமா. வராதே, போ. பெரிய லட்சியங்களுக்காக போராடிய வீரர்களின் வாழ்க்கையெல்லாம் பெரும் சோதனை களங்களாகத்தானே இருந்திருக்கிறது. நீ மட்டும் விதிவிலக்கா? நீயோ இந்த இளம் வயதிலே மிகப்பெரிய கொள்கைகளுக்காக உன்னை அர்ப்பணித்து விட்டாய். ஆனால் கதிர்முற்றி தலை சாய்ந்த பயிர்களே பலன் தருவது போல உனக்கும் தகுந்த வயதில் பலன் கிடைக்கும். பழமையாளர்களின் தொல்லை தாழாது பட்டிக்காட்டை விட்டு வந்தாய். இங்கே பட்டணம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தாயா?
ஜாதியே மதமே வாழ்க்கையின வாரிக்குண்டலையும் பலரும் பட்டி காட்டினேன். ஈனமே பொருள் என கழித்திடுவோரும் இரக்கம் என்பது எத்துணையும் அறியாத பாவியர்களும் பட்டணத்தில் கிடக்கின்றனர். கேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் உள்ளம் சிறுகுறும் என பயந்து பள்ளலார் கூட நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்களை நண்டியிருக்கிறார். நீ உனது அன்னையிலும் இனிய அன்புடைய அண்ணியையும் அழகிய கிராமத்தையும் மறந்துவிட்டு இங்கு வந்தாயே, நியாயவா தர்மவா? நீ மறந்துவிட்டாலும் உன்னை மறவாத உயிரும் உளமும் துடித்ததற்கும் இந்த அன்பு தெய்வங்களை இயங்க விடாதே. போ, போ, இப்போதே போ. நம்ம துறைக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. ஏன் வேணா கவலைப்படுறேன், எங்கயாவது பத்து நாளைக்கு சுத்திட்டு அவனே திரும்பி வந்துருவான். நீ பேசா, படுத்தோங்க. ஐயா காந்தா, நான் எங்க கஞ்சி இல்லாமல் புழுத்து சாகுற என்னை கொளுத்து திரியறாயே காந்தா. காந்தா நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. நீ கெட்டதும் இல்லாம பொடி பெயர்களும் பிடிச்சு கெடுக்கிற. தம்பி, பல கொலை கொள்ளை வழக்குகள் சம்பந்தப்பட்டு தலைமறைவாக தெரிந்த கேடி கிருஷ்ணனை பிடிப்பதற்கு நீ சரியான துப்பு கொடுத்ததால் நமது அரசாங்கம் உன்னை பாராட்டியிருப்பதோடு உன்னுடைய எதிர்கால கல்விக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. உன்னை போன்றவர்கள் சாதாரண கல்வி பயிலுவதை விட உரையான ராணுவ கல்வி பயின்று மாபெரும் வீரனாக திகழ வேண்டும் என்பது நமது அரசாங்கத்தின் ஆசை. என்ன சொல்கிறாய்? உண்மைதான், இப்பொழுது போகக்கூடாது. பெரிய வீரனாக பெருமையும் மந்தஸ்தும் உள்ள மனிதனாக மாறிய பிறகுதான் அண்ணியை போய் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கும் பெருமை நமக்கும் மரியாதை. நான் ராணுவ பள்ளியிலே சேர்ந்து படிக்கிறேன். வெரி குட் மை பாய், வெரி குட். உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தே கண்ணினால், ஐயோ, பிற உயிர் பதைக்க கண்ட காலத்தும் பயந்தேன். என்ன பதுரை, இது புது பாடல். புது பாடல்தான். வாடிய பயிரை கண்டே வாடிய வள்ளலார் பாவியர் கரம்பட்டு உயிர்கள் துடித்திட்ட போது பாடிய பாடல்தான். என் வாழ்க்கையை பாதையே மாற்றிவிட்ட பாடல் இதப்பா. விவரமான சொல்லட்டும் அவனுக்கு. லெப்டினன்ட் கேனல் துரை அவர்களின் வீரத்தை இன்று நாடே போற்றுகிறது. அவரை பாராட்டி நமது சார்பாக இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன். அலையென மோதி வந்த எதிரி விமானங்களை தனி ஒரு மனிதனாக நின்று எதிர்த்து முறியடித்த ஆற்றல் மறவர் அருந்திரல் வேந்தர் போற்றுதற்குரிய செயல் புரிந்த துறையின் வீரம் நமது தாயகத்தின் வரலாற்றில் என்றும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்படும். லட்சுமி, லட்சுமி, இந்த இதை படிச்சு பாரு. நீ வளர்த்த புள்ள சோட போகல, அவன் ஒசந்த பதவியில இருக்கிறானா, மிலிட்டரியில கர்னல் ஆயிட்டானா, நம்ம எல்லாம் பார்க்கறதுக்காக வரப்போறானா? படிச்சு பாரு, படிச்சு பாரு, கடைசி போட்டிருக்கலாம். Thank you.
நாட்டை காக்க வந்த ஐயாவே, செந்தமிழ் அண்ணாவே, எங்களின் தளபதியை வாழ்த்த வந்தோம் ஒண்ணாவே, எங்களின் தளபதியை வாழ்த்த வந்தோம் ஒண்ணாவே. வந்தோம் ஒண்ணாவே, எங்களின் தளபதியை வாழ்த்த வந்தோம் ஒண்ணாவே.